போராட்டத்தினால இருள மூங்கிறது ஒரு 4 மணி நேரம். அதுவும் பொதுமக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், நோயாளிகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிலர் செய்த, எல்லாரையும் சொல்ல மாட்டேன், போராட்டக்காரர்கள் சிலர் செய்த பிரச்சனையினால் அங்கே மின்சாரம் தடைபட்டது. ஆனால் உடனே அரசாங்கம் பல மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு மின்சாரத்தை சரி செய்தாச்சு. நான் கேட்கறதெல்லாம் என்ன கோரிக்கை இருந்தாலும் அதை நாம் நேரடியாக முடிவெடுத்தாலும் பொதுமக்களுக்கு நலனுக்காகத்தான் முடிவெடுக்கப்படும். தனியார் மயமாக்கல் உடனே ஏதோ முழுவதுமாக எடுத்துட்டு யார்ட்டே கொடுக்குற மாதிரி ட்விட்டர் பேஸ்புக்ல எல்லாம் போடுறாங்க, அப்படி கிடையாது. பல துணைநிலை மாநிலங்களில் பொதுமக்களுக்கு மிகுந்த லாபம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மின் கட்டணம் வேண்டிய அளவிற்கு மேல அதிகமாக குறைக்கப்படும். அது மட்டுமல்ல, மின் திருட்டு, மின் வேஸ்டேஜ் இது எல்லாம் குறைக்கப்படுறதுனால 24 மணி நேரமும் சிறப்பாக மின்சாரம் கிடைக்கும். நான் நிர்வாக ஊழியர்களுக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை, எந்த விதத்திலும் அவர்கள் பணி பாதிக்கப்படாது. அவர்கள் எல்லோரும் எந்த நிலையில் இன்று பணியாற்றுகிறார்களோ அந்த வகையில் அவர்களின் பெருமையும் அவர்கள் பணியும் பாதுகாக்கப்படும் என்பதை தான். ஒரு சாராருக்கு விடுதல் ஏற்படுத்திவிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றோ, ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றோ அரசாங்கத்திற்கு நோக்கம் கிடையாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தின் ஒற்றை நோக்கம் மக்கள் நலனாகத்தான் இருக்க முடியும். ஆக மக்கள் நலன் சார்ந்த முடிவு தான் இந்த மின்சாரத்துறை எடுத்திருக்கின்ற முடிவு. மின் கட்டணம் குறையும், வேஸ்டேஜ் தடுக்கப்படும், மின் திருட்டு தடுக்கப்படும். சில பேர் இதெல்லாம் தடுக்கப்படுதே, ஐயோ இது ஏன் தடுக்கப்படுது அப்படின்ற ஆதக்கத்தை வேணாம் போராட்டம் சில பேர் தூண்டி விடலாமே தவிர, ஊழியர்களுக்கு இப்ப நன்றாக புரிந்திருக்கும். மக்களுக்காகத்தான் இது செய்யும். மறுபடியும் சொல்கிறேன், ஊழியர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி, அவர்கள் நிலைப்பாட்டிலோ அவர்கள் பணியிலோ அவர்கள் பதவி உயர்விலோ எந்த பிரச்சனையும் வராது. அதற்கான முழு முயற்சி நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதனால மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களோடு நான் இணைந்து பேசி தான் சில முடிவுகளை எடுக்கிறேன். இடையில கூட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான். பொதுமக்கள், ஏன்னா ஆஸ்பத்திரியில வெண்டிலேட்டர் இருந்தது, பொதுமக்கள் ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது, பொதுமக்கள் சில வீடுகளில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது, சில வீடுகள்ல மிக அவசரமான பெரியவங்க வயதானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல மின்தடையை ஏற்படுத்துவது சரியில்லை அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அன்பான ஊழியர்களும் அதிகாரிகளும் இப்ப அதை புரிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லது நடக்கும். புதுவையில ஏதோ உடனே பாரு புதுவையில எப்படி இருக்கு அப்படின்ற, புதுவை நல்லா இருக்கு. என்ன சொல்ல போனா புதுவை மாடல், புதுவை மாடல் தான் இன்னைக்கு ஒரு உயர்ந்த மாடலா இருக்க போகுது. ஏன்னா மாடல்ன்றத பயன்படுத்துற மன்னிக்கணும், ஏன்னா இப்ப எல்லாருமே தமிழர் விட்டுட்டு மாடல் தானே சொல்றாங்க, மாதிரின்னு சொல்லணும், புதுவை மாதிரி அப்படின்னு தான் நாங்க ரொம்ப பெருமையா சொல்ல. பல நிகழ்வுகள் அங்கே நடக்க இருக்கிறது. என்ன சொல்ல போனால் கரோனா நேரத்தில் முழு அடைப்பு நாங்கள் நடத்தலை, வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறந்துருந்தது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. கொரோனாவை கட்டுப்படுத்தணும், அதனால புதுவை மாடல் என்பதை மக்கள் உணர்வார்கள் என்பதை எனது கருத்து. அதிகாரிகள் நான் தொடர்ந்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டிருந்தேன், முதலமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தாங்க. துரித நடவடிக்கையில் உடனே சரி செய்யப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் கூட தான் சில போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றா கூட எனது ஒற்றை கருத்து, பொதுமக்கள் எந்த போராட்டத்தினாலும் பாதிக்கப்படக்கூடாது, அது மின்துறை போராட்டத்தினாலும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது முதலமைச்சருடையும்
மின்துறை ஊழியர்களோடையும் மின்துறை ஊழியர்கள் எதற்காக இது செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் இது மக்களுக்கு பலன் தரும் என்பதை உறக்க சொல்வதில் நான் என்றுமே தயங்கியிருந்தேன். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிச்சுனா மீண்டும் ஏதாவது போராட்டம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க? போராட்டம் அது என்பதான் பார்க்கணும். பட் ஆனால் சில விஷயங்கள் மக்களுக்காக தான் இது செய்யப்படுகிறது என்பதை காலத்துல சைவம் பயணம் மட்டும்தான் சொன்னது சரிதான். கமலஹாசன் வந்து இது எனக்கு தெரியல. நான் வந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில தான் படிச்சேன். அதுல வந்து நான் ஒவ்வொரு நாளும் அந்த பெரிய கோயிலையும் பார்த்து நான் வந்து பிரம்மாண்டமான அது அழகா அவரோட உருவம் அந்த விலகம் வச்சிருந்த முகம் போட்டிருந்த முகம் எல்லாமே இதுல என்னென்ன அடையாளங்களை மறைக்க பார்க்கிறாங்க. இனிமேல் அதை ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். நெடுங்காலமாக தமிழகத்தில் கலாச்சார அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலாச்சார அடையாளங்கள் தமிழுக்கு என்று உள்ள கலாச்சார அடையாளங்கள் மறைக்கப்படுவதென்றால் எல்லோரும் எதிர்த்து குரல் கொடுப்போம் என்பதுதான் எனக்கு கருத்து. ஏற்கனவே பல அடையாளங்களை மறைச்சாச்சு. இது வந்து இந்து என்பது ஒரு கலாச்சார அடையாளம். இதுல உங்களுக்கு வேண்டிய மாதிரி எல்லாத்தையும் நீங்க திருப்பிக்கிறீங்கன்னா அது நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக எல்லா கோயிலும் இன்னைக்கு எல்லா நான் ஒரு சவால் விட்டேன். எல்லா மாநிலத்திற்கும் போகலாம். எத்தனை கோயில்கள் இந்த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோயில்கள் இன்னொரு மாநிலத்தில் இருக்குதா வந்து கேளுங்க. தமிழர்களின் அடையாளம் இறை வழிபாடு. அந்த இறை வழிபாடு அவர்கள் சிவனை கும்பிட்டார்கள், திருவாலை கும்பிட்டார்கள், கோயிலை கட்டினார்கள். ஆக அது அவர்கள் கலாச்சாரத்தோடு வாழ்ந்தார்கள். நீங்க வந்து உடனே சைவம் வைணவோனா சைவமும் பயணமும் இந்து மதத்தின் அடையாளங்கள் தானே. இந்து மதத்தின் அடையாளங்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இனிமேயும் அடையாளங்களை மறைக்க நீங்கள் முற்பட்டால் அது சரியாக இருக்காது என்பது எனக்கு தப்பு. சும்மா உங்க அடையாளத்துக்கு பூசிட்டா உடனே அதையெல்லாம் மறைச்சிடலாம் முடியாது. கோயில்கள் அதிகமாக கட்டப்பட்டிருப்பது அது சேரர் சோழ பாண்டியன் பல்லவர்கள் அவர்களால். அவர்கள் இறை வழிபாட்டில் இருந்து அவர்களின் அரசாங்கங்கள் வேறுபடுத்தி காண்பித்தது கிடையாது. எல்லா இடங்களிலும் இறைவனை கும்பிட்டு விட்டு தான் அவர்கள் அரசாட்சி நடத்தினார். அதனால் இனிமேலும் அடையாளங்களை மறைக்க முற்பட்டால் அது சரியாக இருக்காது. Thank you.